இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இந்த அவெஞ்சர் பைக் பற்றி தான். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து அவெஞ்சர் ஸ்ட்ரீட் பைக். வெரி கிளாசிக் பைக். இந்த பைக்கை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு பிளாக் கலரில், மேட் பிளாக்ல, அதால் இந்த லுக்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதாவது 160cc ஆயில் கோட் மற்றும் க்ரூஸ் ஸ்டைல் ஸ்போர்ட்ஸ் லுக், ஈஸி ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் வித் லோ ஸ்லாங் சீட், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வித் ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக், இப்படியான ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது. அண்டு இதில் வந்து நாங்கள் லாங் ட்ரைவ் போனோம்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதோட லேடிஸ் ரைட் பண்ணுறேன்டா இப்படியான பைக் நல்ல ஒரு பயம் இல்லாமல் நாங்கள் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன இது ஹைட் இல்லை, அப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஓட ஒரு ஸ்கூட்டி ஓடுற மாதிரி கொஞ்சம் ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இந்த பைக், அதாவது கியர் போட்டு போட்டு ஓட நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பெரிய பைக் மாதிரி தான் இருக்கும் பார்க்க, நல்ல ஆனால் க்ரூஸில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படியான பைக் ஓடுறதுக்கு. ஓகே வாங்க, இப்போ நாங்கள் பைக்கில் உள்ள திங்ஸை பார்ப்போம். ஓகே காய்ஸ், எப்பயுமே பைக்கை நாங்கள் ஓடுறதுக்கு முதல்ல ஹெல்மெட் போடணும். ஓகே நான் இப்போ ஹெல்மெட் போட்டுட்டேன். அடுத்தது எல்லாரும் பார்ப்பீங்க இந்த பைக்கில் எங்கடா திறப்பு போடுறாண்டு. நானும் ஸ்டார்டில் அப்படி தான் பார்த்தேன், எங்கடா காணிலேயே எல்லாம் முன்னுக்கு தடை போடுவாங்கண்டு இதை யோசிக்காங்க. இது பெற்றோர்க்க. ஓகே இதுக்கு வந்து இந்த பைக்கு இங்கே இருக்குது கீபோர்டு, இருக்குது சைடில் இருக்குது. ஸோ இதில் கீயை போட்டுட்டேன். முதல்ல எப்பயுமே பைக்கில் வந்து நியூட்ரல் இருக்காண்டு, மற்ற ஸ்கூட்டி பைக் மாதிரி இல்லை, இது கியர் பைக். ஸோ நாங்கள் இது நியூட்ரலில் இருக்காண்டு பார்க்குறோம். ஓகே கீயை போட்டோன்னே நான் இதில் பார்க்குறேன். இங்கே இருக்குது பாருங்கள், நியூட்ரல் நியூட்ரலில் இருக்குது பைக். இதுக்கு பிறகு தான் நாங்கள் கியரை போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பைக்கை. நியூட்ரலில் இருக்காண்டு செக் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கே இருக்குது ஸ்டார்ட் பண்ணுற பட்டன். இங்கே இருக்குது, இதை பிடிச்சிக்கொண்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே பைக்கு அடுத்து கியர் போட போகிறோம். இப்போ நான் கியரை போடுறதுக்கு இதுதான் இங்கே இருக்குது கிளச், இதை பிடிச்சிக்கொண்டு தான் நாங்கள் கியர் போடணும். இது வந்து ஃப்ரண்ட் பிரேக், இதுதான் ரியர் பிரேக். ஓகே இதுதான் நாங்கள் கூட நாங்கள் ரியர் பிரேக்கை தான் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் கியர் போடக்கு இந்த கிளச்சை பிடிச்சிக்கொண்டு எப்பயுமே டப் பண்ணி இந்த கீரை நாங்கள் விடக்கூடாது. கிளச்சு கொஞ்சம் ஸ்லோலி நான் இப்போ இந்த பைக்கில் தான் கிளிநொக்கி வந்திருக்கிறேன். இப்போ கிளிநொக்கிலேருந்து பவுனியாக போகிறேன். அந்த வீடியோ வந்து நான் வாங்க போகலாம், பவுனியாக போகலாம், வாங்க பவுனியாக போகிறதுக்கு போமா, வாங்க போகலாம்.